வணக்கம். எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் ஆர் என் ரவியை போய் சந்திக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உட்கட்சி பிரச்சனை தான். உட்கட்சி பிரச்சனையில் ஓபிஎஸ் வந்து திடமாக சட்ட போராட்டங்களை கையில் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு. இதனால இபிஎஸ் தரப்பு என்ன செய்கிறாங்க, பாஜக வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற கோபத்தில் சமீபத்தில் பாஜக எதிர்க்கிற ஒரு மனநிலைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். அதே போல தான் அமித்ஷா தமிழகம் வரும்போதெல்லாம் போய் சந்திக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். இந்த விஷயம் வந்து பாஜக மேலிட வரைக்கும் போன பிறகு எடப்பாடி அந்த ரூட்டில் போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் ரவியை வர சொல்லி அவர்கிட்ட வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. உடனே வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு அவருடைய மிக முக்கியமான நெருங்கமானவர்களை ஒரு ஏழு பேரை கூட்டிகிட்டு போய் ஆளுநர் ரவியை சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு பத்து பக்க அறிக்கையை வந்து திமுக மேலே குற்றச்சாட்டாக கொடுக்குறாரு. ஒன்று வந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஊழல் மலிஞ்சு போச்சு, மூணாவது போதைப் பொருள் கலாச்சாரம் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதுக்கு வந்து ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, போதைப் பொருள் விற்பனை பண்ணுறதே பாஜக நிர்வாகிகள் தான், ஏன் அதை பற்றி வந்து எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் ரவிட்டை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சட்டம் ஒழுங்கு எங்கே பாதிக்கப்பட்டிருக்குன்னு அவர் தான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசும் சொல்லியிருக்கிறார். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும், ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் நடக்கிற உட்கட்சி பிரச்சனையில் ஓபிஎஸ் வந்து சட்ட போராட்டங்களை கையில் எடுத்து தொடர்ந்து அவர் நடத்திக்கிட்டு இருந்தார்னா ரெட்டை இலை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் முடக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுமாக கட்சி பிளவுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மெசேஜை கொடுத்துருக்குறாங்க. இதனால தான் எடப்பாடி பழனிசாமி பதட்டப்பட்டுக்கிட்டு ஓடி போய் ஆளுநர் ரவியை சந்திச்சிருக்காரு. சின்னமும் கட்சி முடக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தான் கூட இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் யாருமே வந்து இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். பாஜக வந்து ஏற்கனவே ஓபிஎஸ்க்கு தான் ஆதரவு மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறனால தான் அவர் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் பாஜக சொல்கிறத அவர் கேட்டு தான் ஆகணும் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ கூப்பிட்டு கவர்னர் கூப்பிட்டு தான் பேசினார். ஏற்கனவே கவர்னராக வித்யாசாகர் இருக்கும்போது அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேர்த்தையுமே சமாதானப்படுத்தி கையை பிடிச்சி மேலே தூக்கி துணை முதலமைச்சராக வந்து ஓபிஎஸ்க்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சார். பாஜக வந்து மேக்சிமம் வந்து ஆளுநர்களை வச்சு தான் இந்த அதிமுக உட்கட்சி பிரச்சனையை முடிக்கிறாங்க. ஏற்கனவே பிரதமர் மோடி வந்து தமிழகம் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆளுநர் மாளிகையில் தான் தங்கியிருக்காரு. அங்கே தான் பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனைலாம் நடத்துகிறாரு. இது கூட திமுக அரசு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, என்ன ஆளுநர் மாளிகையில் போய் பிரதமர் மோடி தங்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஆளுநருக்கு ஒரு முக்கியமான ஒரு சிக்னல் கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஆளுநர்கிட்ட என்ன பேசினார் எடப்பாடி பழனிசாமிங்கிறது அந்த ஏழு பேருக்கு தான் தெரியும். அவர் கூட போன ஏழு பேருக்கு தான் தெரியும். கண்டிப்பாக வந்து ஓபிஎஸோட சமாதானமாக போக சொல்லியிருப்பாங்க, சசிகலா கூட சமாதானமாக போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பாஜகவுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமானது, திமுகவை வலுவான கூட்டணியினால தான் எதிர்கொள்ள முடியுமே தவிர சும்மா தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்கிறனால வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால் எடப்பாடி பழனிசாமி வேறு வழி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே போய் டெல்லியில் போய் அமித்ஷாவை சந்திக்க போகும்போது கூட நதிநீர் திட்டம் சம்மந்தமாக தான் பேசணும் அமித்ஷாட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குன்னு ஜல்துறை அமைச்சர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் சந்தித்து பேச வேண்டியதானே எடப்பாடி பழனிசாமி, உள்துறை அமைச்சர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் வந்து வாதம் வச்சாங்க. அதிமுக பிரச்சனை சம்மந்தமாக தான் பேச போயிருக்காரு, ஆனால் அதை பூசி மெழுகி அமித்ஷாவை சந்தித்தது இந்த விஷயத்துக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதே போல் பார்த்து பார்த்திங்கன்னா இப்போ கவர்னரை சந்தித்ததும் அவங்க உட்கட்சி பிரச்சனை சம்மந்தமாக பேசுகிறதுக்கு தான் போயிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து வெளியே வந்து திமுக அரசு மேலே குற்றம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். திமுக அரசு மேலே பத்து பக்கம் அறிக்கையை கொடுத்து அவர் எந்த விதத்தில் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. இதை தாண்டி ஒருபடி மேலே போய் பொன்முடி அமைச்சர் பொன்முடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து உட்கட்சி பிரச்சனை தீர்க்கிறதுக்கு தான் போனார், திமுக அரசு மேலே தேவையில்லாமல் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஆளுநரை எதிர்த்து அவரால் ஒரு அறிக்கை கூட விட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆளுநர் வந்து நீட் தேர்வு மசோதாவை வந்து கடப்பில் போட்டிருக்காரு, அது சம்மந்தமாக வந்து கூட பேசியிருக்கலாம், பேசிட்டு வெளியே வந்து நீட் தேர்வு மசோதாவுக்கு வந்து நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கூட அவரால் பேச முடியாது, ஆளுநரை எதிர்த்து அவரால் பேச முடியாது. ஏறக்குறைய ஆளுநர் ரவி வந்து பாஜகவோட தூதுவராக தான் இருக்கிறாரு, அவர் தான் கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமியை ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறாரு. அப்படி எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அப்படின்னா, கூட்டணியில் வந்து நாங்கள் தொடர்கிறோம், ஆனால் வந்து என் தலைமையில் தான் வந்து அதிமுக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவ்வளோ ஆதரவாளர்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆதரவாளர்கள் நிர்வாகிகள் இதெல்லாம் விட்டுருங்க, தொண்டர்கள் பலம் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பல பறிச்சு பின்னாடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து கண்டிப்பாக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக தான் வேணும். இது சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் நீங்கள் எப்படி வேணாலும் போய்க்கங்கன்னு விட்டுறலாம், ஆனால் இது நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவுக்கு மிக முக்கியம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பாஜக வளர்ந்துட்டு வர கட்சி, கண்டிப்பாக வந்து பத்து சீட்டாவது தாமரை வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி
கவர்னர் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிவிட்டு வந்திருக்கிறாரு. ஓபிஎஸ் இபிஎஸ் இணைப்பு வந்து கவர்னர் முன்னிலையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் சசிகலாவையும் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா டிடி தினகரன் நம்ம அதிமுக இல்லை பாஜக கூட்டணியில் வருவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. எடப்பாடியை வந்து கூப்பிட்டு கண்டிக்கிறதுக்கு தான் ஆளுநர் அவரை வர சொல்லியிருக்கிறாரு, அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அமித்ஷாட்ட வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுக்காத போது திடீர்னு இவர் போய் ஆளுநர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி உடனே போய் சந்திக்கிறாரு அப்படின்னா பாஜக மேலிடம் கண்டிப்பாக எடப்பாடிக்கு முக்கியமான மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இனிமே வந்து பாஜக எதிர்த்து பேச மாட்டாங்க. அதை தாண்டி அமித்ஷாவையோ மோடியையோ யாரை பற்றியுமே எடப்பாடி பழனிசாமி அன்கோ பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ விஜயபாஸ்கருக்கு சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதுலேருந்தே தெரியுது முன்னாள் அமைச்சர்கள் மேலே கண்டிப்பாக பாஜக மேலிடம் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிரச்சனையை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத ரொம்ப உணர்ந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறாரு. இந்த திமிர் அடாவடித்தனம் இதெல்லாம் வந்து நம்ம பாஜகிட்ட காட்டக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் ஓபிஎஸ் தரப்பும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. பார்க்கலாம், நம்மளும் வந்து அப்படியே மென்மையான போக்கை கடைப்பிடிப்போம், பாஜக பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறதுல ஓபிஎஸ் அப்படியே இருக்கிறாரு. விரைவில் வந்து கவர்னர் முன்னிலையில் ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா இந்த இணைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம், நல்லது ஒன்றிணைந்து செயல்படுறது நல்ல விஷயந்தான் அதிமுக பொறுத்த வரைக்கும். தொண்டர்கள் அதை தான் விரும்புகிறாங்க. தொண்டர்கள் மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஓகே சொன்னால் அவருக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குது, இல்லை அப்படின்னா அரசியலில் பூஜ்ஜியம் ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி பாஜக நிர்வாகிகள் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.